ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நண்பன் ரகுவரன். இனி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பேக் டு த TH14 அக்கௌண்ட்டு. ஸோ வழங்க போல் நம்ம என்ன பண்ணுவோம், TH14 TH15 தான் அடிப்போம். அதே தான் இன்றைக்கும் பண்ண போகிறோம். இல்லை, இனி நம்ம பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாயிட்டோம். ஏன்னா என்னோடய ஆப்போனன்ட் TH15 பிளேயர் வந்துட்டான். ஸோ அவனை தான் இன்றைக்கி நம்ம பொழக்க போகிறோம் வித் அகைன் சூப்பர் ஆச்சர் ஸ்ட்ராட்டஜி. ஸோ எப்படி ஏதுன்னு சொல்கிறேன். ஸோ ஏர் அட்டாக் முடிவானதுக்கப்புறம் வழக்கம்போல் நோட் பண்ண வேண்டியது ஆஸ் ஸ்வீப்பர். இந்த பேஸில் எனக்கு ஆஸ் ஸ்வீப்பர் கொஞ்சம் தொலை கொடுப்பான். அதனால் நான் ஒரு சின்ன வித்தையாக கையாள போகிறேன். அந்தளவுக்கு பெருசெல்லாம் இல்லை, நான் சொல்கிறேன் என்னென்னு. ஸோ ராக்கெட்னு பார்த்தா இந்த பக்கம் இந்த பக்கம் மொத்தமே 4 ராக்கெட்டுமே ஒரு பக்கம் வச்சுருக்கானா. ஸோ லாவா ட்ராவல் ஆகிட்டு வரும்போது இந்த ஆஸ் ஸ்வீப்பர் எனக்கு தொலை கொடுப்பான். ஸோ அதுக்காக வெறும் ஒரே ஒரு லூன் மட்டும் போட போகிறேன். ஒரு லூன் போட்டால் வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஒரு ரெண்டு லூன் போட்டுக்கலாம். ஏன்னா ஒரு லூனு செத்துட்டானா இறக்கி விட்டேனே. ஸோ ரெண்டு லூன் போட்டு இந்த ஆஸ் வேப்பர் புல் பண்ணுவான் அந்த பக்கத்தை. ஸோ அந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம லாவா இந்த பக்கம் ஒரு ரெண்டு லூன் போட்டு பின்னாடி பிளிம்ப்பு. ஸோ இவ்வளோவும் பண்ணி ஆகணும், அப்போ தான் பிளிம்ப் கரெக்டாக போய் சேரும். அதுக்கப்புறம் நம்ம பிளிம்ப்பை இந்த எக்ஸ்போ கம்பார்ட்மெண்ட் கிட்ட உடச்சி விட்டா டவுன் ஹால் 3-4 எக்ஸ்போ கூட தூக்கிக்கலாம். ஸோ இந்த சிங்கிள் இன்ஃபர்னோ ஸ்கேட்டர் ஷாட் தூக்க முடியுமான்னு தெரியல, அது டவுட்டு தான், அது பார்த்துக்கலாம். ஸோ இந்த பிளான் கரெக்டாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணால் சிசி ட்ரூப்மே வெளியே வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அப்படி வரலனாலும் ஏதாவது பண்ணிக்கலாம், நான் யோசிக்கல சரியா அதை பற்றி. அண்ட் முக்கியமான விஷயம், நான் இந்த அட்டாக்ல கிரவுண்டு வார்டன் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த பேஸில் மல்டி இன்ஃபர்னோ 3 லிட் மற்றும் கொஞ்சம் முக்கியமான டிஃபென்ஸ் எல்லாம் சேர்த்தாப்பில் இருக்கனால கிரவுண்ட் வார்டன் நல்லாயிருக்கும்னு தோணுது, அதுக்கு தான் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ ஆரம்பிக்கலாமா, பிளான் புரிஞ்சுதா? ரொம்ப 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 அந்தளவு கிரிட்டிக்கலான இல்லை, பிளான்லாம் இல்லை. ஸ்டார்டிங் மட்டும் கொஞ்சம் பார்த்து ப்ளே பண்ணால் போதும், முடிச்சிடலாம். எவ்வளோ அப்டேட் போட்டு வச்சுருக்கேன், கிளான்வர் லீக் டைம் அப்போ என்னத்தை பண்ணி வச்சுருக்கேன்னு தெரியலையே. சரி, சரி ஆரம்பிக்கலாமா? லெட்ஸ் ஜம்ப் இன் டு தி அட்டாக். ஸோ நான் சொன்ன மாதிரி ரெண்டு லூனு இந்த பக்கம் லாவா, இந்த பக்கம் அதே மாதிரி ரெண்டு லூனு பிளிம்ப்பு. இதை நான் எதிர்பார்க்கல, சீமா உடஞ்சிட்டான் பையன். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ அந்த ஸ்கெல்டிஸுமே சேர்த்து மறைச்சிருக்கோம், அது ஒரு நல்ல விஷயம். டவுனால் தூக்கியாச்சு நான் நினச்ச மாதிரி. மற்றும் சூப்பர் பட்னா, இப்போ என்ன பிரச்சனைனா கையில் எதுவுமே இல்லை, சிசி ட்ரூப்லாம் இருக்கா? நைஸ் 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 நைஸ், இதை நான் எதிர்பார்க்கல. ஸோ இப்படி போட்டுக்கலாம், ஒரு ரிட்டர்ன்டர் கிங்கு குயினு எல்லாத்தையும் மொத்தமாக இறக்கி விட்டேன். உள்ளே ஓடுங்கடான்னு கிரவுண்ட் உடனே சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் சொன்ன மாதிரி. ஸோ அனதர் வால் பிரேக்கர், நைஸ். பேபி ட்ராகன் போட்டா ஃபனலுக்கு, இந்த பக்கம் போட்டுக்கலாம். கிங்கு வெளியே ஓடுருவாங்கலாம், ஆல்ரெடி வெளியே தான் ஓடலான்னு சொல்லி வந்துட்டுருக்கான். இருந்தாலும் அவனை பிடிச்சி உள்ளே அமுக்கிட்டு இருக்கோம். உள்ளே ஓடு, உள்ளே ஓடு, உள்ளே ஓடுன்னு. ஸோ கிங்கு கிட்ட இருக்க யாக்கே வால்ஸை பிறந்துடுவான்னு சொன்னால் எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. பட் ஆனால் யாக்கு செத்து போயிட்டான் போல இருக்குது, அவன் பரலோகம் போய் ரொம்ப நாள் ஆகுது. ஸோ இந்த பக்கம் வார்டன் எபிலிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் குயின் இருக்காயா, குயின் இருக்காயா, என் ஆசை எங்கே இருக்கான்னு தெரிலையா? சூப்பரு, அந்த பக்கம் 3 லிட்டும் தூக்கப்பட்டுருக்கு. அந்த பக்கம் ஹெட்என்டர் போட்டேன், ஹெட்என்டர் கொஞ்சம் வேலை பார்த்துருக்கானுங்க. பட் ஆனால் அந்தளவுக்கு பெருசாக வேலை பார்க்கல, செத்துருவான் போல இருக்கே லூன்ஸு. ஆர்சி எபிலிட்டி கையில் இருக்குது, ஓகே. ஆர்சி ஷீல்டு சீக்கிரமாக யூஸ் பண்ணுறேன், அந்த ராக்கெட்டு காலி பண்ணேன். சாவிடா குயினு, சாவவே மாட்டேங்குது. ஸோ கடைசியாக இந்த அட்டாக்கை முடிக்க நம்மக்கிட்ட நம்மளோட ஆர்சி இருக்கா? பட் ஆனால் சிங்கிள் இன்ஃபர்னோ இருக்கே, முடிக்க முடியாதுன்னு தோணுது. வாய்ப்புகள் இருக்கா? ஏய் லூன், லூனை ஹீல் பண்ணுறான் நம்ம யூனிகான். ஆ, ஹீல் பண்ணுறான், ஹீல் பண்ணுறான், இல்லை ஹீல் பண்ணலை. ஸோ சோலி முடிஞ்சுது, நல்ல அட்டாக். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணேன்,
பட் ஆனால் இந்த அட்டாக்ல நம்மளால 97% எடுக்க முடியும் நினைக்கிறேன் அதிகபட்சம். விசாரு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கான். சரி அந்த ஒரே ஒரு சிங்கிள் இன்ஃபர்னோ அதை தூக்கி என்ன முடிச்சுட்டு இருக்கலாமே. என்னால் இந்த டிஹெச் 15 பேஸு அதை ஞாபகம் வச்சிங்க. ஸோ 97 98 இந்த அட்டாக் டைம் ஃபெயிலெலாம் சொல்ல மாட்டேன் வாய்க்கூசாம. கிங் இருக்கான், சரி கிங் கூட ஒரு ஆள் இல்லைன்னு வச்சிங்களேன். என்னோட குயின் எபிலிட்டி நான் இயர்லியராக பேஸ் பண்ணிட்டேன். ஸோ அது மட்டும் தான் இந்த இடத்துல குயின் எபிலிட்டி யூஸ் ஆகிட்டு சிங்கிள் இன்ஃபோ தூக்கிட்டு இருக்கலாம், ஒரு ட்ரிபிள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். ஸோ குயின் எபிலிட்டி மிஸ் ஆனால் ட்ரிபிள் போச்சு. எப்படியோ பார்க்க நல்லா இருந்ததா. ஸோ கைஸ் வழக்கம் போல் ஒரு மல்டி பிளேயர் பேட்டில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோ முடிக்கலாம். எங்கள்கிட்ட லூட் இல்லை அப்கிரேட் போட, ரெண்டு பில்டர் ஃப்ரீயாக இருக்கானே. நானும் கூடிய சீக்கிரம் TH14 மேக்ஸ் பண்ணலான்னு பார்க்குறேன். கேம் பிளே பண்ண முடியல ரெகுலராக. TH15 8 அட்டாக் இருக்க டெய்லியுமே, அதை முடிக்கவே டைம் இல்லை. இதில் எங்கே இதை ஆடிக்கினேன், TH9 ஆடிக்கினேன், TH12 ஆடிக்கினேன். நீங்கள் TH9 வேறு கேட்டுட்ருக்கீங்க, ஒரு ரெண்டு மூணு பேர் கேட்குறீங்க ரெகுலராக TH9 போடுங்க TH9 போடுங்கன்னு. நான் ஒன்றும் அதில் ஃபார்மாக ஒரு அட்டாக் கூட பண்ணதில்லை TH9ல். சும்மா ஏதோ ட்ராகன் அதுன்னு போட்டு வச்சு லூட்டுக்காக மட்டும்தான் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். ஒன்று ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணி நானே ஒன்று ப்ளே பண்ண ஆரம்பிக்கல. நான் ப்ளே பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்களுக்கு எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்பொழுது ஒரு தரமான TH14 பேஸாக பார்த்து அடிக்கலாம். இந்த பேஸ் நல்லா தான் இருக்குது, லூட்டும் பயங்கரமாக இருக்குது, பட் இன்னும் கொஞ்சம் லூட் நல்லா தேடலாம். ஸோ கைஸ் இப்போ நம்ம அடிக்க போகிற பேஸு இதுதான். இது ஒரு TH15 பேஸுன்னு சொல்லலாம். முக்கியமான டிஃபரன்ஸ் மட்டும் மேக்ஸ் பண்ணியிருக்கான் TH15 வந்துட்டு. ஸோ இந்த பேஸில் என்ன பண்ணலாம், ஆஸ் பேப்பர் தள்ளி விடுறதுக்கு மட்டும் ப்ளிம்பர் ட்ரா பண்ணி ஆகணும். அதை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணால் போதும், ஈஸியாக முடிச்சிடலாம். பேஸில் 3 ஏர் எக்ஸ்போ, 1 கிரவுண்ட் எக்ஸ்போ, குயின் இந்த பக்கம், ஆசி இந்த பக்கம். ஓகே பார்த்துக்கலாம். ஸோ லாவா பின்னாடி பிளிம்ப்பு, சிசிக்குள்ளே எதுனா இருந்தால் புல் பண்ண ஒரே ஒரு ஆச்சரம் மட்டும் போட்டு விட்ருக்கேன் போதும்னு நினைக்கிறேன். ஆ ஸ்வைப்பர் எதுவும் பண்ணுறாத. ஓகே கரெக்டான இன்விசிபிலிட்டி ஸ்பெல். ஸோ டவுனால் தூக்குங்கடா, அது போதண்டா. சும்மா சொன்னேன் எல்லாத்தையும் தூக்கி தான் ஆகணும். டவுனால் தூக்குற கேப்லேயே அந்த ஆச்சர்ஸோட அம்பு மற்றது எல்லாத்தையும் தாக்கி 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 முடிச்சிடும். ஐய லாஸ்ட் இன்வெஸ்ட் கொஞ்சம் கோளாராக போட்டேனே. இங்கிட்டு இருக்க சிங்கிள் இன்ஃபோரோ தூக்கு. தூக்கலையா? தூக்கலை. இட்ஸ் ஓகே. ஸோ இந்த பக்கம் குயினை போடுவோம், இந்த பக்கம் ஒரு விசார்ட போடுவோம். ஆச்சர் பத்தலை, கோயின் டைவர்ட் ஆகிட்டு வந்துடக்கூடாது. நான் ஐஸ் குளத்தை கையில் வச்சுக்கிறேன், அதில் வச்சு ஒரு வித்தை பண்ண போகிறோம். இல்லை வித்தை எதுக்கு, இப்படியே போட்டு விடுவோம் வேணாம். ஸோ வால் பிரேக்கர் எனக்கு தேவை இல்லை, எனக்கு இந்த சிங்கிள் இன்ஃபோலாம் அந்தளவுக்கு பெரிய மேட்ரு இல்லை. நான் வால் பிரேக்கர் பண்ண போகிறதில்ல, இல்லை பண்ணுவோம், மனசு மாறிச்சு. சூப்பர், எல்லாம் உள்ளே கூட்டின்னு வந்தாச்சு. கிங் எபிலிட்டி கொஞ்சம் ஏர்லியராக யூஸ் பண்ணிடலாமா? ஓகே லாவா ஏர் வார்டன் ஆர்சி மூணு ஹெட்ன்றமே யூஸ் பண்ணிடலாம் இந்த இடத்துல. ஸோ இப்போதைக்கு நம்ம வார்டன் எபிலிட்டி மட்டும் கரெக்டாக யூஸ் பண்ணால் போதும். சோழிய முடிச்சிடலாம். வார்டன் எபிலிட்டி இங்கிட்டு போட்டு விடுவோம், லூன்ஸ் எல்லாம் சாவறானுங்க. என் கிங்கு எங்கே போனானே தெரில, இருந்த அடையாளமும் தெரில, இறந்த அடையாளமும் தெரில. ஸோ ட்ராஷஸை கிளியர் பண்ணுவோம், மினியான்ஸை போடலாம் சைடுக்கு. ஆசி எபிலிட்டியை போட்டு விடும், பட் ஆனால் ராக்கெட் தூக்க முடியாது போல இருக்கு. சூப்பர், கரெக்டாக போயிட்டு ராக்கெட் அடிக்குது. இதெல்லாம் எதிர்பார்க்காததாச்சே. ஸோ லாஸ்ட்டு 14 13 12% மோர், இல்லை 11 10 9 ஏதாவது கூடிகிட்டே இருக்குது. ஸோ கடைசியாக ஒரு வழியாக இந்த பேஸை ட்ரிபிள் அடித்தாச்சு. எல்லாத்துக்கும் காரணம் நம்மளோட பிளிப் வேல்யூ அகைன் தரமாக எடுத்த காரணத்தினால மட்டும்தான். இருந்தாலும் கிளான் வந்தீங்களே ட்ரிபிள் உள்ளலையே, மனசுக்குள்ளே அது ஒரு வருத்தமாக தான் சுற்றிகிட்ருக்கு. ஸோ கைஸ் இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். இதோட ஒரு தரமான வீடியோட அடுத்து நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு அற்புதமான வீடியோ கூட அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களை இந்த விடை பெறுவது நான் உங்கள் ரகுவரன்.